அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் ஒன்று. அதில் என்ன சத்தம் துணை பாடம் பார்க்க போகிறோம். அன்று ஞாயிற்றுக்கிழமை, பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவுன்றதுனால செழியன் வந்து அவங்க பாட்டியோட ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்றான். பாருங்க, இந்த சிறுவன் பேர் தான் செழியன். ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. இந்த ஆடுகள்லாம் இந்த காட்டு பக்கத்தில் இருக்கிற ஓரத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்தன. செழியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். செழியன் வந்து மரத்துக்கடியில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த காட்டோட அழகை ரசிச்சுட்டு இருந்தான். அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அலப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. இந்த மரத்தில் வந்து குரங்குகள் இருக்குதானே, அது அலப்பும் ஓசை. இதை நல்லா கவனி, இது மரபு சொற்கள், குரங்குகள் அலப்பும். அந்த சத்தம் வந்து அவனுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான். இந்த மரத்தை விட்டுட்டு இன்னொரு மரத்தடியில் போய் உட்கார்ந்துட்டான். அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது. அந்த மரத்தில் ஒரு குயில் வந்து குக்கு குக்கு என கூவியது. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. அந்த குயிலோட ஓசை வந்து செழியனுடைய காதுக்கு வந்து இனிமையாக இருந்ததாம்மா. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். அந்த மரத்துக்கடியிலேயே சிறிது நேரம் அப்படியே படுத்துக்கிட்டு ஓய்வெடுத்தான். திடீரென ஆடுகள் மேமே என கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான். ஆடுகள் மேமே என கத்தும் சத்தம் வந்து செழியனுக்கு கேட்டது. செழியன் வந்து பதற்றத்தோட எழுந்து என்னன்னு கவனிச்சான். அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அந்த இடத்துல ஒரு பச்சை புதர், அதில் நரி ஒன்று மறைஞ்சிக்கிட்டு ஆடுகளை எப்படா கொன்று சாப்பிட்லான்னு சொல்லி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத செழியன் பார்த்தான். உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். உடனே செழியன் ஒரு குச்சியை எடுத்து வளைச்சு அதை வில்லு போல உருவாக்கி நரியை நோக்கி அம்பு விட்டான். அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. அந்த அம்பு நரி மேலே பட்டவுடனே நரிக்கு காயமாயிடுச்சு. நரி ஊளையிட்டு அப்படியே ஓடிடுச்சு. செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான். என்ன பண்ணா அப்புறம், ஆடுகளெல்லாம் ஓட்டிக்கிட்டு அப்படியே பாட்டியோட வீட்டுக்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. தூரத்தில் சிங்கம் வந்து முழங்குற சத்தம் அவன் காதுக்கு கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகி விட்டது. அந்த சிங்கம் முழங்குற சத்தத்தை கேட்டவுடனே காட்டில் அப்படி பரபரப்புன்னு ஆயிடுச்சாமா காடு. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. சிங்கம் வந்து முழங்குதுனாவே என்ன ஆகிடும், எல்லா காட்டில் உள்ள பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும். உடனே பறவைகள் என்ன பண்ணிச்சு, ரெக்கைகளை பறந்து இந்த படத்தில் ரெக்கைகளை படபடவுன்னு அடிச்சுக்கிட்டு இங்கும் அங்கும் பறந்தது. யானை பிளிரியது, யானையும் பிளிரிச்சாமா. ஆந்தை அலறியது, ஆந்தை அலர்னது. கீரி பிள்ளையும் செடிகளின் மறைவில் இருந்து ஓடியது. கீரி பிள்ளை இருக்குதுன்னு அது செடி மறைவில் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிச்சாமா. மயில் அகவியது,
மயில் எப்படி கத்தும், அகவ மயில் அகவும்னா என்னதே மயில் கத்துறது தான் மயில் அகவியதுன்னு சொல்லுவாங்க. மியாவ் மியாவ் அப்படின்னு கத்து தானே, அதுதான் மயில் அகவியது. பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. அப்போ பாம்பு சீறியது, புற்றிலிருந்து வெளியே வந்து பாம்பு அப்படி சீரிச்சாமா. குதிரை கனைத்தது, குதிரை கனைத்தது. இவற்றை எல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. இப்படி காடே பரபரபரன்னு, அதாவது பறவைகளும் சிங்கங்களும் தன்னுடைய ஒளியை எழுப்பினதுனால செழியனுக்கு பயத்தினால அப்படி நாக்கே வறண்டு போயிடுச்சாமா. தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். உடனே என்ன பண்ணா, எடுத்துட்டு வந்திருப்பான் தண்ணி, அதை குடித்தான். பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கம்பங்கொல்லையில் வண்டுகள் முரளும் ஓசை கேட்டு கொண்டிருந்தது. அப்ப பாட்டியோட வீட்டுக்கு போற வழியில வந்து கம்பங்கொல்லை, அதுல வண்டுகள் என்ன பண்ணும், முரளும். அந்த வண்டுகள் சத்தத்தை தான் வண்டுகள் முரளும் சொல்லுவாங்க. அந்த ஓசை கேட்டு கொண்டிருந்தது. ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது. அந்த காட்டை விட்டு தாண்டி ஊருக்குள்ள வந்த பின்னாடி தான் செழியனுக்கு பயம் கொஞ்சமா குறைஞ்சது. செழியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்தில் இருந்த பசு கத்தியது. சரி, வீட்டுக்குள்ள வந்துட்டான் செழியன், அவன் நுழைஞ்ச உடனே மாட்டு தொழுவும் சொல்லும் தானே, அதுல பசு மாடெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கு அது வந்து கத்திச்சாமா. செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்து விட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அவன் ஓட்டி வந்த ஆடு இருக்கு தானே, அதை ஆட்டுப்பட்டியில் அடைச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் காட்டில் தான் பார்த்த நரியை பற்றியும் சிங்கம் யானை இதோட சத்தத்தை பற்றியும் இப்படி பரபரப்பா அங்கே நடந்ததை அப்படியே சொன்னான். அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார். ஆ, நம்ம பையன் செழியனுக்கு இவ்வளோ துணிவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் செழியனை பாராட்டினாங்க. வாழை தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்து விட்டு வந்தான். அவங்க வீட்டுக்கிட்ட வாழை தோட்டம் இருந்தது. அந்த வாழைக்கு நீர் பாய்ச்சறதுக்காக அங்கே ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு. அந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளிச்சுட்டு வந்தான். அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான். அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அவன் குளிச்சுட்டு வந்த உடனே முறுக்கு கொடுத்தாங்க, அதை அவன் சாப்பிட்டான். அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள். செழியனோட தங்கை பேர் என்ன, பூவிழி. அவ பால் பருகி கொண்டிருந்தாள், அவ பால் சாப்பிட்டுட்டு இருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிழியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். சரி, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, செழியனை பூவிழிய பாட்டிய சாப்பிட வாங்க எல்லாரும் சொல்லி கூப்பிட்டாங்க. அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர். அப்போ செழியனும் பூவிழியும் அவங்க அம்மா கூப்பிட்ட சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போய் அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பித்தாங்க, உணவை உண்டனர். பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டியோட படுத்துக்கிட்டு பாட்டி சொல்கிற கதையை கேட்க ஆரம்பித்தாங்க. இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டு கொண்டிருந்தனர். பாட்டி என்ன கதை சொல்கிறாங்க, அந்த கதையை ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க. எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன. பாட்டி கதை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த எலியும் எலி குஞ்சும் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுச்சு. எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது. அந்த எலியும் எலி கொஞ்சம் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுத்தானே, அது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி சொல்ற கதைக்கு வந்து பின்னணி சேர்ப்பது போல இருந்ததாமா. அங்க உடனே நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான். என்னது, நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லி செழியன் வந்து வெளியே வந்து பார்த்தான். அங்கே பூனை ஒன்று சீறுவதை கண்டு நாய் குறைத்த காரணம் அறிந்தான். ஓஹோ, நாய் வந்து எதுக்கு சத்தம் போடுதுன்னா பூனை சீர்றதை பார்த்து தான்
சத்தம் போடுதுன்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இரண்டையும் அருகில் இருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான். அவன் என்ன பண்ணான், நாயையும் பூனையும் வந்து தென்னந்தோப்பு பக்கமாக போய் துரத்திட்டு போய் அதை விரட்டிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டான். பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர். செழியின் வரத்துக்குள்ள பாட்டியும் தங்கையும் தூங்கிட்டாங்க. கொய்யா தோப்பில் இருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான் செழியன். கொய்யா தோப்பினுடைய மரத்து மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் கூவும் சத்தம் கேட்டு செழியன் கண் விழித்தான். சேவல் கூவும் தானே, காலையில் விடிய காலையில் என்ன பண்ணான், கொக்கரக்கோ கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி சேவல் கூவும் தானே, அப்போ விடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். உடனே இதை கேட்டு செழியன் வந்து கண் விழித்தான். கா கா என காகமும் தன் பங்குக்கு கரைந்தது. காகம் என்ன பண்ணுச்சு, கா கா என காகம் தன்னோட பங்குக்கு கரைந்தது. செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான். செழியன் எழுந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அன்னைக்கு என்னென்னலாம் தான் செய்யணும் ரொம்ப விருப்பத்தோட மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான். தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான். அங்கே காட்டில் நடந்தது தானே, அந்த அனுபவத்தை வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆவலோட பள்ளிக்கு கிளம்பி சென்றான். பள்ளி ஸ்கூலுக்கு புறப்பட்டு போயிட்டான். பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒழிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, காகம் கரையும் சேவல் பூவும் அப்படின்னு சொல்றது தென்னந்தோப்பு. இந்த மாதிரி சில உதாரணங்கள், பறவைகள் விலங்குகள் இந்த உயிரினங்களுடைய ஒலிகளையும் அது எப்படி ஒழிப்பு முறைகளையும் இப்படிதான் கூறணும்னு சொல்லி நம்மளுடைய மரபினர் யார, முன்னோர்கள், அவங்க சொன்னதை நம்ம தொன்று தொட்டு பின்பற்றி வரோம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்மளும் என்ன பண்றோம், பின்பற்றி வருகிறோம். இப்ப இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சதா? நீங்களும் என்ன பண்ணுங்க, நான் படித்த மாதிரி சரியான உச்சரிப்போட நிறுத்தற்குறிகளுக்கு ஏற்ப படித்து பழகுங்க. மதிப்பீடு, வினாக்களுக்கு விடையளிக்க. செழியன் ஆடுகளை காட்டிற்கு ஓட்டிச் செல்ல காரணம் என்ன? அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். செழியன் செய்தவற்றை உமது சொந்த நடையில் கூறுங்க அப்படின்னா, நான் சொந்த நடையில் சொல்கிறேன், அது மாதிரி நீங்களும் காதில் கேட்டுட்டு உங்கள் சொந்த நடையில் சொல்லுங்கள். காட்டில் ஆடுகளை மேய விட்டுட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து இயற்கை அழகை ரசித்து கொண்டு இருந்தான். திடீரென ஆடுகள் கத்தத் தொடங்கின. செழியன் எழுந்து சென்று பார்த்தான். புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருந்தது. செழியன் அருகில் இருந்த குச்சியை வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். அம்புபட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. அந்த அவன் என்ன செஞ்சான்றதை மட்டும்தான் எழுதணும். இது நீங்களும் நான் சொன்ன மாதிரி கேட்டு நீங்களும் சொல்லி பழகுங்க. இதோட இந்த வகுப்பு முடிந்தது. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.